பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்திற்கு வந்தார். ரோமருடைய சர்வாதிகாரம் தேசமெங்கும் பரவி இருந்தது. அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெற மேசியாவை ஜனங்கள் எதிர்நோக்கி இருந்தனர். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. உமக்கும் ஆண்டவரே. சீமோனே, உன் படைகள் என்கிடம் இருக்குமா? தாராளமாக. இவர் நம்மை விட்டு போய்விட மாட்டாரே. எங்களுடன் பேசும், எங்களுடன் பேசும், எங்களுடன் பேசும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடன் பேசும். இரண்டு மனிதர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் வரி வசூலிப்பவன். பரிசேயன் தனியே நின்று கொண்டு இப்படி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் கொள்ளைக்காரர், அநியாயம் செய்கிறவர், விவசாயிகள் போல் நான் இல்லை. அதோ அந்த வரி வசூலிப்பவனைப் போலவும் நான் இல்லை. வாரத்தில் இரண்டு முறை உபவாசிக்கிறேன். என் வருவாயில் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன். வரி வசூலிப்போனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். ஆயக்காரன் அல்ல இந்த வரி வசூலிப்பவனே. ஆண்டவரிடம் ஒப்புரவாகி வீடு திரும்பினான். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். படகை இன்னும் ஆழமான இடத்துக்கு கொண்டு போங்கள். நீயும் உன்னுடைய நிற்பவர்கள் மீன் பிடிக்கும்படி வலை போடுங்கள். ஓ ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். யோவான், யாக்கோப், என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். பயப்படாதே, இனி மனிதர்களை பிடிக்கிறவனாயிருப்பாய்.